Hi friends, this is Vishnu. நம்ம இந்த வீடியோல 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் ஃபிலிம்ஸுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் நிறையவே தருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த வருஷம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த எந்த வருஷத்துக்கு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2019 வந்து எல்லா ஃபிலிம்ஸுக்கான அவார்ட்ஸும் தான் இப்போ வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வின்னர்ஸை. ஸோ இதில் வந்து நிறைய தமிழ் மூவிஸ் வந்து அதிகமாகவே நாமினேஷன் ஆகி அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னென்ன மூவிஸ் என்னென்ன கேட்டகரி அப்படின்றது இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். எந்தெந்த கேட்டகரியில் யார் யார் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சைல்ட் ஆர்டிஸ்டுக்கான அவார்டை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா நாகா விஷால் அப்படின்ற அந்த பையன் தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அது எந்த மூவிக்குன்னு பார்த்தீங்கன்னா கேடி அப்படின்ற ஒரு மூவிக்கு தான். ஸோ அந்த மூவியில் அவரோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு நியூ கம்மரோட ஆக்டிங் மாதிரியே இருக்காது. ஒரு சின்ன பையன் இந்த மாதிரிலாம் நடிப்பான் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிங் தான் அந்த படத்தில் அவருக்கு வெளிப்பட்டிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் மியூசிக் டேரக்டருக்கான அவார்டு தான். ஸோ இந்த அவார்டு யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி மான் சார் தான். அது எந்த மூவிக்குனா விஸ்வாசம். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தல அஜித் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணார். ஸோ அந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து அவர் இந்த மாதிரி நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியில் அந்த பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கும். அதுலேயும் வந்து அந்த கண்ணான கண்ணே அப்படின்ற அந்த சாங் தான் ரொம்பவே வைரலாகி ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அந்த சாங்னாலேயே வந்து பயங்கர ஹிட்டான டிஎம்மான் அவர் மியூசிக்கல்ல. பட் இருந்தாலுமே அதே வருஷம் வந்து அசுரன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அசுரனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து மியூசிக்கு பாட்டாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அசுரன் படம் வேறு வேறு கேட்டகரியில் நிறைய கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருந்தாலுமே மியூசிக்கில் அதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குறை இருக்குது. பட் இருந்தாலுமே டி மான் அவர் வாங்கினதும் வந்து ரொம்பவே சந்தோஷம் தான். அதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி பார்க்குறோம்னா பெஸ்ட் எடிட்டிங்கான கேட்டகரி தான். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நம்ம தெலுங்கு மூவி தான் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கு. அது எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி, அந்த மூவிக்காக தான் அவார்டே வின் ஆகிருக்கு. ஸோ அந்த மூவியில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா நானி, அவர் தான் வந்து நடிச்சிருந்தார். அந்த மியூசிக் டேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அனிருத் சார் மியூசிக் போட்டிருந்தார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூரியரை போட்டிரு படம் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி ஒரு படம் தான் வந்து ஜெர்சி படம். அது வந்து கிரிக்கெட் பிளேயருக்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரகிள் வருது, அதை எப்படி அவர் தாண்டி போகிறார் அப்படின்றது அந்த மூவியும் கூட இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த சைடு ஸ்டோரியை போட்டு இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனால ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற ஒரு மூவி தான். ஸோ அந்த மூவியும் கூட நம்ம நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை பார்க்கலாம். இது யார் வாங்கியிருக்கிறாங்கன்னா கங்கனா ரனவுட் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் மணிகர்ணிகா அப்படின்ற ஒரு மூவிக்காக தான் இந்த அவார்டு அவங்க வாங்கினாங்க. அந்த மூவி எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணியோட லைஃப் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த மூவியில் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே போல்டாகவும் ரொம்ப அவங்களோட ஆக்டிங் வந்து அந்த எப்படி அந்த கேரக்டராக வாழணுமோ அதே கேரக்டராகவே அந்த மூவிஸில் வாழ்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த மூவி வந்து அவார்டு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் நடித்த சிச்சர் அப்படின்ற ஒரு ஃபிலிம் தான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்குது. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 215 crores மேலே கலெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி எந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் தான். அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் 7. இந்த படம் வந்து ரொம்பவே புது விதமான படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆள் நடிச்சு அதுவும் ஒரே மாதிரி ஒருத்தரே பேசி பண்ணுறது அப்படின்றது ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். மூவி ஃபுல்லாக வந்து அது போர் அடிக்காமல் போக வைக்கணும், அதை கொண்டு போகிறதுன்றது பெரிய விஷயம். பட் அது அவர் பார்த்திபன் சார் வந்து அது ரொம்பவே சூப்பராகவே அது ஆக்டிங்லேயும் இருந்தாலும் சரி அந்த மூவி கொண்டு போன விதமாக இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன்லேயே அந்த படம் வந்து வெளியானது ரொம்பவே எல்லாராலும் வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதில் வரலனாலுமே அந்த படம் வந்து புது ஒரு ட்ரையன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு 2 national awards கிடச்சிருக்கு. 1 national award அப்படின்றதுக்கே ரொம்பவே போட்டிகள் அதிகமாக இருக்கும். பட் இந்த படம் வந்து 2 national awards ஜெயிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிடும் இந்த படத்தை வந்து இந்த படத்தோட நியூ கம்மிங் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே மியூசிக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ மூவி படி நம்ம என்னன்னா வந்து ஒரு படம்னா எப்படி இருக்கணும், எப்படிலாம் புதுசு புதுசாக அதில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட படத்தை பற்றி கற்றுக்கலாம். ஸோ அந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அவார்டு அந்த படமும் வந்து இப்போ நேஷனல் அவார்டு ஜெயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான கேட்டகரி தான். ஸோ இதை யார் வாங்கியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அவர் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு சூப்பர் டிலக்ஸ் அப்படின்ற படத்துக்காக.
ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா நாலு பேரோட கதை வேறு வேறு இடத்துல லொக்கேஷனில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் கனெக்ட் ஆகுதுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு. அதில் விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருப்பார். அந்த கேரக்டருக்கு என்னென்ன ஆக்டிங்கை என்னென்ன ரியாக்ஷன் ஃபேஸ் ரியாக்ஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அப்படியே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். இந்த படத்துக்கு வந்து அவார்டு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் தான். வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் மூவிக்கான அவார்ட்ஸை பார்ப்போம். இப்போ பெஸ்ட் மூவிக்கான அவார்ட்ஸ் வந்து அசுரன் படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு கிடைச்சது வந்து ரொம்பவே சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படம்ன்றது அவ்வளோ பிளாக் பஸ்டரான படம், எல்லாருக்குமே வந்து பிடிச்ச படம் அது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம்கான அவார்டே ஏற்கனவே வின் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும் தனுஷ் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து அந்த மூவியில் அவரோட ஆக்டிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது யாராலையும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட ஆக்டிங் அந்த மூவிஸில் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஒரு அவரோட ஏஜ் தாண்டி வயசான அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக அந்த ஆக்டிங் வந்து அவர் பண்ணியிருந்தார் அந்த மூவியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இத்தனை கேட்டகரி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இத்தனை கேட்டகரியில் எந்த மூவி வந்து ஜெயிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, இல்லை எந்த ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ யார் ஜெயிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.